ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கூட்டம். இன்றைக்கி நம்ம ரோஜா கூட்டத்தில் எந்த ஒரு பிளான்ட்டை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஐயலூர் தாண்டி இருக்கிற வண்டி கருப்பண்ண சாமி கோயிலுக்கு நாங்கள் போனோம். அதை ஒரு சின்ன விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம ரோஜா கூட்டத்தில் இது ஒரு ஃபஸ்ட்டு விலாகு. இது வந்து எப்படி சொல்கிறது, விலாக் எனக்கு எடுக்க தெரியல. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம்ல, அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோமே அப்படின்றதுனால தான் எடுத்து போடுறேன். திண்டுக்கல்ல இருந்து திருச்சி பைபாஸில் வடமதுரை ஐயலூர் தாண்டி ஐயலூருக்கு அடுத்து ஒரு 200 மீட்டரில் வந்து இந்த கோயில் இருக்குது. ரோட்டு மேலேயே இருக்குது, மெயின் ரோட்லேயே, பைபாஸ் ரோட்லேயே இருக்குது பக்கத்தில். இந்த கோயிலோட சிறப்புன்னு சொன்னோன்னா, புதுசாக வண்டி வாங்கினவங்க, டூ வீலராக இருக்கட்டும், காரு, பஸ்ஸு, லாரி, இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் புதுசாக எந்த வண்டி வாங்கினாலுமே இந்த திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ, சரி ஒரு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். திருச்சி பைபாஸில் இருந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். பைபாஸ் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. அதை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். இது வந்து முள்ளிப்பாடி ஆஞ்சநேயர் கோயில், ரொம்ப ஃபேமஸ். முள்ளிப்பாடி ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அப்படியே போகிற வழியில் இருந்த காலேஜஸ், நிறைய காலேஜஸ்ஸு, பஸ்ஸு, எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்பிஎம் காலேஜ், இது நல்லா இருந்துச்சு. அதாவது பைபாஸ் தாண்டிட்டாவே ரோடுகள் வந்து ரெண்டு சைடுமே நல்லா பசுமையாக இருந்துச்சு. லாக்டவுன் வேறுன்றனால அதிகமான பஸ்ஸு காரு எதுவும் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து வடமதுரை வந்துட்டோம். வடமதுரை தாண்டின உடனே ஐயலூர் வரும். ஐயலூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் தான் அந்த கோயில். வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து போய் பல வருஷம் இருக்கோம், ரொம்ப வருஷம் கழித்து இப்போ கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் பார்த்தோன்னா இந்த ஒரு அம்மன் சிலை இருந்துச்சு, நல்ல பெரிய உயரமான சிலையாக இருந்துச்சு. எனக்கு கோயில் பேர் என்னன்னு தெரியல, ஐயலூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம வந்து ஐயலூர் ரீச் ஆகிட்டோம். கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பூ பழம்லாம் கிடைக்குமான்னு தெரில. ஸோ ஐயலூருக்குள்ளே டவுனுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு பார்த்தா ஐயலூர் சந்தை போட்டிருந்தாங்க. அந்த சந்தையெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு போய் தேங்காய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேங்காய் பழம் இதெல்லாமே வாங்கினோம். அங்கே கடை இருக்குமா அப்படின்னு தெரியல, அதனால் வந்து சரி டவுன்லேயே இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பூ பழம் தேங்காய் எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ ஐயலூர்லேருந்து கிராஸ் பண்ணியாச்சு. முன்னாடி ஒரு திருச்சி பஸ் போயிட்டு இருந்துச்சு, சரி அந்த பஸ்ஸையும் எடுப்போம், இதான் திருச்சி போகிற ரூட்டு அதனால் அதை எடுப்போம் அப்படின்னு அந்த பஸ்ஸையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐயலூர் பஸ் ஸ்டாப்பு தாண்டி ஜஸ்ட்டு 200 மீட்டர் தான். உங்களுக்கு போனாவே ரோட்லேயே போர்டு வச்சுருக்குறாங்க, வண்டி கருப்பண்ணசாமி கோயில் வழி செல்லும் வழி அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. இதோ கோயில் ரீச் ஆயாச்சு, வண்டி கருப்பண்ணசாமி கோவில் செல்லும் வழி. உள்ளே என்ட்ரு ஆனோன்னேனு ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு, அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போகணும். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அங்கே வந்து பூக்கடை பழக்கடையெல்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு யாராவது போகிறதா இருந்தால் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். எல்லாமே இருந்துச்சு, மாலை எல்லாமே அங்கேயே விற்றாங்க. நல்லா ஒரு சின்ன மலை மாதிரி இருந்துச்சு, அந்த மலைக்கு கீழே இருக்குது கோவில். இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னா, நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் ரோட்டில், மெயின் ரோட்டில் போகிறவங்களேன்னு ஒரு செகண்ட் அந்த கோயில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நிப்பாட்டி சாமி கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. நான் அதையும் இங்கேருந்து பார்த்தேன். லாரியாக இருக்கட்டும், டிராக்டர், எந்த ஒரு வண்டியாக இருந்தாலுமே ஒரு செகண்ட் அங்கே நின்று, அங்கே ரோட்லேயே மெயின் ரோட்லேயே நின்று பார்த்தாவே கோயில் தெரியுது. அங்கே நின்றே மனசார சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் கோயில், நல்ல இடம் இருக்கும், நிறைய இடம் இருக்கும். ஆடி மாதத்தில் வந்து இங்கே நிறைய பேர் கிடாலாம் வெட்டியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆடி அமாவாசை, இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நிறையா கூட்டம் இருக்கும். இப்போ லாக்டவுன்றனால இப்போ இங்கே யாருமே இல்லை. இப்போ ஒரு புதுசாக யாராவது காரோ பைக்கோ வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழம் வச்சு திருஷ்டிலாம் கழிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொன்னால் அவங்க செஞ்சு தருவாங்க புது வண்டிகளுக்கு. நீங்கள் பாருங்களேன், அங்கே இருக்க பழைய வண்டிகள், பின்னாடி இருக்க நிறையா வண்டி பாருங்களேன், அதுக்கெல்லாமே வந்து சாமி கும்பிட்டு மாலை போட்டுட்டு தான் போவாங்க. புது வண்டியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமான இதாக வந்து அவங்களே வந்து அந்த திருஷ்டி கழிக்கிறது அந்த
மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ கூட்டம் அதிகமாக இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு லாக்டவுன்றனால. இவர் வந்து அந்த புது வண்டிக்கு நல்லா சாமி கும்பிட்டு திசை சுற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நாலா பக்கமும் சுற்றி போட்டுட்டு இது பண்ணார். இந்த கோயிலில் இன்னொன்று என்னென்னா, லேடிஸ் வந்து உள்ளே போக மாட்டாங்க, கோயிலுக்கு வெளியே நின்றே சாமி கும்பிடணும், ஜென்ஸு மட்டும்தான் உள்ளே போகணும். லேடிஸு எல்லாருமே வந்து அந்த வாசலுக்கு வெளியவே நின்று தான் சாமி கும்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், பெண்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க. இது இதுக்கு கீழேயே தான் எல்லோரும் நின்றுக்கணும், ஜென்ஸு மட்டும்தான் உள்ளே போவாங்க. நம்மளுக்கு திருநீர் மற்றதெல்லாம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க பார்க்குறப்ப இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் உங்களுக்கு. நீங்களும் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கேக்குள்ளே நின்று பாருங்கள். இப்போ நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம், அப்போ பார்த்தாலுமே அங்கே வெளியே ரோட்டில் நின்னலாம் நிறையா வண்டி அங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.